स्वेच्छा केसरिणः स्वच्छस्वच्छायाय सितेन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्च्छिदु नखाः गुणानाश्रित्य तिष्ठन्ति माधुर्यादीन् व्यनक्ति सा रसान्तन्नियमे हेतुः

அதுல வந்து அப்போ குணங்களுக்கும் வந்து எந்த குணம் பண்ணாலும் எந்த ரசத்தோட வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துரும் ஏன்னா சங்கடனாலயும் எந்த சங்கடனா வேணாலும் எந்த ரசத்துல வேணாலும் பிரதிபலிக்கலாம்ங்கிறது இருக்கு அதே சங்கடனாவ பேஸ் பண்ணி குணங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சங்கடனா அதிகரணம்னு எடுத்துட்டு குணங்கள் ஆதாயபூதமா இருந்துன்னு இருக்குன்னா அந்த குணங்கள் உங்களுக்கு வந்து அப்போ அகேன் சங்கடனா எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் குணம் இருக்கணுங்கிற மாதிரி வந்துரும் அது வேண்டாம் பொறுத்தவரையில் நமக்கு வந்து குண ஆசிரியாதான் சங்கடனா குணத்தை பேஸ் பண்ணி அப்படி கூட நம்ம வந்து கூடாது குணத்துக்கும் சங்கடனாவுக்கும் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் எந்த குணத்துல வேணாலும் சங்கடனா இருக்கலாம் சங்கடனா இருந்ததுன்னா அதாவது அந்த அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சதுன்னா அமைஞ்சுது நல்லதுதான் இட் நீட் நாட் நெசசரிலி கன்ஃபைன் திஸ் பர்டிகுலர் ரசம் அப்படிங்கிறது அவசியம் இல்ல இதுல வந்து இந்த சென்டென்ஸோட முடிச்சோம் நம்ம சப்த தர்மத்துவம் அப்படிங்கிறது குணங்கள் வந்து குணாஸ்தூ வியங்கிய விசேஷ அவபாசி வாச்சிய பிரதிபாதன சமர்த்த சப்த ஏவ அப்படின்னு முடிச்சார் சார் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு குணங்கள் வந்து வியங்கியத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு இருக்கு அந்த வாட்சியார்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு உடைய சப்தத்தின் தர்மம் தான் சப்த தர்மத்துவம் இவ சௌரியாதீனாம் இத அதுக்குன்னு அனுப்ராசம்னு நீ ஒதுக்கிட முடியாது இந்த குணத்தை அனுப்ராசம் எப்படி சப்த தர்மமா இருக்கோ அது போல இந்த குணங்களும் சப்த தர்மம்னு நம்ம வந்து ஒதுக்க முடியாது அப்படிங்கிறார் சப்த தர்மம் இருக்கு ஆனால் அனுப்பிராசம் மாதிரி ஒரு சப்த தர்மம் கிடையாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கு இப்ப பூர்வபக்ஷி வந்து ஒரு கேள்வி ஆரம்பிக்கிற சப்தாசிரயாகா குணாகா சப்தத்தை தான் குணங்கள் அப்படிங்கிற பட்சம் ஒத்து வரலன்னு தானே ஆனந்தவர்தனன் சொன்னார் இல்லையா அப்ப சப் இப்ப என்ன ஆடிச்சு குணாகா சப்த தர்மாகான்னு நீங்க சொல்லிட்டே ஆனா சப்த எங்க சப்த தர்மத்துவம் வேற நீ சொல்ற மாதிரி கிடையாது அப்படின்னு எல்லாம் என்னமோ சொல்றியோ இல்லையோ அப்போ எது சப்தாசிரயா குணாக சங்கடனா ஆசிரயத்துவம் தேசாம் பிராப்தம் தத் ஆசிரயத்வம்ங்கறிச்சு அந்த இடத்துல சங்கடனா ஆசிரயத்துவம்னு போட்டுக்கணும் நம்ம சோ சப்தத்தை பேஸ் பண்ணி குணங்கள் இருக்குன்னு இப்ப நீ முன்னாடி ஓவாயால சொல்லிட்டேன் அப்படி சொன்னேன்னா என் பட்சத்துக்கு வந்தாச்சு இப்போ திருப்பியும் பேஸ் பண்ணி தான் இருக்கு அல்லது சங்கடனாவும் ஒண்ணுதாங்கிற தானே எடுத்துக்கணும் இப்போ என்ன வித்தியாசமா நீ இப்ப சொல்லிவிட்ட அப்படிங்கறதுக்கு பூர்வ பக்ஷி இப்ப கேள்வி கேக்கிறார் அதுக்கு வந்து என்ன உபாதானம் சொல்றாருன்னா உபபாதனம் அத வந்து செடிகட்டுறதுக்கு ஒரு ஒரு யுக்தி அந்த யுக்தி என்னன்னா நகி நஹ்யசிதாக சப்தாக அர்த்தவிசேஷ பிரதிபாத்திய ரசாத்தியாசரிதானாம் குணானாம் அவாச்சகத்துவாத்து அசிரயா அது என்ன அர்த்தம் அசங்கிதாக சப்தாக வெறும்னு ஒரு நாலு சப்தம் இருக்கு அந்த சப்தத்துக்கு வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல புருஷோ ஹஸ்தி வியாகிரகான்னு இருக்கு இத வச்சுட்டு எனக்கு எதாவது வாச்சியார்த்தம் வந்து ஒரு வியங்கார்த்தம் வந்து அப்படியே குணம் வந்து அப்படியே ரசம் பாசிக்குமா என்ன இல்லையோ இல்லையோ சங்கடனாங்கிறது இருக்கணும் அது எதர் ஒரு சமஸ்த பதத்துல சேர்ந்திருக்கணும் அல்லது ஒரு ஒரு வாக்கியத்துலயாவது சேர்ந்திருக்கணும் ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு வந்து ஒரு கோர்வைங்கிறது இருக்கதானே இருக்கு அப்படிங்கிறார் இந்த நனு எதி சப்தாசிரயாக குணாகாங்கிறதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நகி அசங்கடித இந்த நகியை விட்டுருவோம் இங்க இருந்து ஆரம்பிப்போம் அசங்கடிதாக சப்தாக கோர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சப்தங்கள் ஒரு அர்த்த விசேஷ பிரதிபாத்திய ரசாதி ஆசிரிதானாம் குணானாம் அபாச்சகத்துவாது குணங்களை தெரிவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சாமர்த்தியம் கிடையாது இப்போ சங்க சேர்க்காமல் இருக்கக்கூடிய தனித்து இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கும் வழியாக ரசத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய குணங்களுக்கு அவாச்சகத்துவம் குணத்தை தெரிவிப்பதற்கு சாமர்த்தியம் கிடையாது எவைகளுக்கு அசங்கடித அவைகளுக்கு குணங்களுக்கு அவ வாச்சகமாக இருக்கும் தன்மை இல்லை ஆகையினால ந ஆசிரியர் அசங்கிதா சப்தனம் ஆசிரிய குணாநாம் அவாச்சகாத்து ஆசிரய நகி அசங்கிதா சப்தான் பிட் மீன்ஸ் சங்கடனாவுடன் கூடின சப்தங்கள் தான் குணங்களுக்கு வாச்சகமா ஆக முடியும் இப்ப என்ன குணம் வந்து சப்தத்தை தாண்டி தனியா நிக்க முடியுமோ முடியாது ஏன்னா குணம் இஸ் அன் அப்டிராக்ட் திங் ஒரு பதார்த்தம் இல்லாத நமக்கு அதனுடைய குணம்ங்கிறது தெரிய போறது இல்ல ஒரு மனுஷன் இல்லாத சௌரியம் சௌரியம் சௌரியம்னு நான் புலம்பின் இருந்தேன்னா அந்த சௌரியம் இருக்கிறதுக்கும் ஒரு இருப்பிடம் வேணுமோ இல்லையோ அதே போல இங்க குணம் குணம்னு சொன்னேன்னா அந்த குணம் இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் பேஸ் வேணும் அந்த இருப்பிடம் வந்து சப்தங்கள் வெறும் சப்தமா இருந்ததுன்னா ஒரு அர்த்தத்தை தெரிவிக்க முடியாது அதுல இருந்து நம்ம ஒரு ரசத்தை புரிஞ்சுக்கிறோம் அல்லது குணத்தை புரிஞ்சுக்கிறோங்கிறது இல்லை அதனால அசங்கடிதாக சப்தாக குணானாம் அபாச்சகத்துவாத்து குணானாம் ஆசிரியாக பவித்தும் ந அர்ஹந்தி தரி சங்கடித்தாக சப்தாக ஏவ குணா நாம் ஆசிரியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த சென்டென்ஸ்ல இருந்து இது வந்து பூர்வபக்ஷி கேக்குறதா கரெக்ட் தானே பூர்வபக்ஷி எப்பவும் ரைட்டா தான் இருக்கும் அவனோடது தோணும் ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இத வந்து நிராகரணம் பண்ற மாதிரி சித்தாந்தி வந்து சொல்றது ந ஏவம் ஏன்னா வர்ண பத வியங்கியத்வசிய ரசாதீனாம் பிரதிபாதித்தாத்து எனக்கு வந்து வர்ணமும் எனக்கு ரசத்தை கொடுக்கும் பதமும் ரசத்தை கொடுக்கும் பத அவயவங்களும் ரசத்தை கொடுக்கும் வாக்கியமும் ரசத்தை கொடுக்கறது அதே போல சங்கடனாவும் ரசத்தை கொடுக்கறது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு எல்லாமே கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் நான் ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கு அதுக்கு நுட்டு ஒன் இந்த சங்கடனாவும் குணமும் ஒண்ணுதான்னு சொல்லி சங்கடனாவை விளக்குறதோ அல்லது குணத்தை விளக்குறதோ என்னால முடியாது எவ்வாறு வர்ண பத இருக்கோ ரசங்களுக்கு அதே போல எனக்கு சங்கடனாவுக்கும் உண்டுதான் அப்படிங்கறதுக்காக சப்தத்தை பேஸ் பண்ணிதான் குணம் இருக்கு சங்கடனா ஆசிரியாக ஏவ குணாகா அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேங்கிற அதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார் வர்ண பத வியங்கத்துவம் இருக்கோ இல்லையோ ரசத்துக்கு அப்போ ரசம் வர்ணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு நான் வந்து அப்படியே அது வர்ணத்துக்கும் ரசத்துக்கும் ஒரு கலப்படம்னு சொல்ல முடியுமா முடியாது அதுக்கப்புறம் இல்ல சரி வர்ணம் பதம் விட்டுருவோம் இந்த இந்த பூர்வ நான் போட்டிருக்கிற லைன் டெக்ஸ்ட்ல கிடையாது உங்களுக்கு அதை புரிஞ்சுட்டுதான் அடுத்த லைனை நம்ம வந்து சித்தாந்தியோட புரிஞ்சுக்க முடியும் சரி நீ வாக்கிய வியங்கியம்னு ஒன்னு ஒத்துன்னு இருக்கியோ இல்லையோ பதம் வர்ணம் பதாவயவம்லாம் விட்டுருவோம் ஏன்னா பதத்துல சங்கடனா கிடையாது வர்ணத்துல சங்கடனா கிடையாது பத அவயவத்துல சங்கடனா கிடையாது பத சமூகம் வாக்கியம்னு வந்த உடனே எனக்கு சங்கடனா வரணும் மூலயம் சமாசம் அசமாசம் மத்திய சமாசம் எல்லாம் வந்துரும் மூலியம் அந்த இடத்துல அப்போ வாக்கியத்திலே இருந்து எனக்கு வியங்கியம் ஒண்ணு தோன்றதுங்கிறத நம்ம ஒத்துண்டோம்னா வாக்கிய வியங்கத்துவே அங்கீகரித்தே சதி அப்போ சங்கடனா ரச ஒத்துக்கணுமா இல்லையா ஆகணும் அப்படி கூட அப்படியே அர்த்தம் அந்த வாக்கு வந்து அபிங்கிற அர்த்தத்துல போட்டிருக்காருங்க இந்த அப்யூபகத்தே வா அப்படிங்கறது வந்து ஆக்சுவலி அபின்னு சொல்றாரு இந்த இடத்துல சோ அபியுபத்தை அப்படி வாக்கியவியங்கே நான் வாக்கியத்தை வந்து வியஞ்சகமா ஒத்துண்டு வாக்கியத்திலேர்ந்து எனக்கு வந்து ஒரு ரசம் வியஞ்சகமாக தோன்றருது அப்படின்னு சொன்னா கூட இப்ப என்னாச்சு ரசாதினம் ந நியதா காச்சித் சங்கடனா தஷாம் ஆசிரியம் பிரதிபத்தியே ஏவ அநியதங்க வியங்கிய விசேஷ அனுக்த ஆசிரிய நான் வாக்கிய வெங்கியம் ஒத்துக்கிறேன் இல்லன்னு சொல்லல அபி அப்படி வாக்கியத்து ரசாதீனம் ரசத்துக்கு வந்து ஒரு கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு சங்கடனாங்கிறது கிடையாது இந்த பர்டிகுலர் ரசம் இப்ப ரசம்னு எடுத்துட்டேன்னா பயங்கரமா சமாசம் இருந்தே தீரணும் அப்படின்னு ஒரு நியமம் கிடையாது ந நியதா ரசங்களுக்கு ஒரு நியமம் கிடையாது என்ன காச்சித்து சங்கடனா இந்த மாதிரி ஒரு சங்கடனா இந்த ரசத்துக்கு இருந்தா தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியமம் கிடையாது தேஷாம் ஆசிரியத்துவம் காச்சித்து சங்கடனா பிரதி ந பிரதிபாத்தியதே இப்ப இந்த நியதாங்கிறது இந்த நாங்கிறது இதோட சேர்த்துக்கோங்க இப்ப எப்படி ரசங்களுக்கு ரசாதீனம் தேஷாம் காச்சித்து சங்கடனா ஆசிரியத்துவம் தேசாம் நீம் பிரதிபத்தியதே இதுல இருந்து வாக்கியவியங்கியம் நான் ஒத்துண்டா கூட ரசங்கள் அந்த ரச இந்த பர்டிகுலர் ரசங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் சங்கடனாதான் ஆசிரியமாக இருக்கும் தன்மையை அடைகிறது அப்படின்னு ஒரு நியமம் கிடையாது எனக்கு அநேத சங்கடனாக சப்தாக ஏவ இந்த மாதிரி ரூல் இல்லாத இருக்கக்கூடிய சங்கடனாவோட இருக்கக்கூடிய சப்தங்கள் தான் குணானாம் வியங்கிய விசேஷ அனுகதா ஆசிரியாக குணங்களுக்கு ஒருவேளை சங்கடனா ஆசிரியம்னு நான் ஒத்துண்டேனே ஆனால் எப்படி ஒத்துப்பேன்னா எந்த ஒரு கண்டிஷனும் சொல்லக்கூடாது உன் சங்கடனா என் குணத்துக்கு அசமாசா சங்கடனா ஓஜோ குண யுக்தா இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து எனக்கு நீ ரூல் போட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறார் சங்கடனா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் யாக்காபி சங்கடனா பவேத் யோகோ யோபி குணா பவேத் இதுல வந்து அனையா சங்கடனையா அயமேவ குணா அனுபூயத்தே அப்படிங்கிறது கிடையாது அந்த மாதிரி ரூல் போட்டு உட்காந்து வைக்காதங்கிறார் அதனால்தான் இஃப் ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட் குணங்கள் சப்த தர்மம் இருக்கு சப்த தர்மத்துவம் அப்படின்னு நான் ஒத்துண்டேன்னா அதாவது சப்த தர்மத்துவம் குணேஷு அப்படி வர்த்ததே சங்கடனா ஆசிரயா குணாகு நான் ஒத்துண்டேன்னா எப்படி ஒத்துப்பேன்னா சங்கடனாக சப்தாக விசேஷ அனுகதாக சங்கடனாவினால கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய சப்தங்கள் தான் எனக்கு குணத்துக்கு ஒரு வெங்கயத்துக்கு அனுகதமா இருக்கு அந்த மாதிரிதான் குணத்துக்கு ஆசிரியமா இருக்கு சப்தங்கள் நான் நீ சொல்ற மாதிரி சங்கடனா ஆசிரயமா இருக்குன்னு நான் ஒத்துக்க முடியாது சங்கடனானால கட்டுப்படுத்தப்படாத சப்தங்கள் தான் எனக்கு வந்து குணங்களுக்கு ஆசிரியம் ஆஹ் இருக்கு அப்படிங்கிற குணத்துக்கு ஆதாரமா இருக்கு உம் ஏது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இப்ப என்னாச்சு அடுத்தது கேக்குறான் பூர்வபட்சி இல்ல நீ சொல்றது மாதுரியத்துல வேணா ஒத்துட்டு போ ஒத்துட்டு போறேன் ஆனா ஓஜஸ்னு ஒரு ஸ்ட்ரெங்க்னு ஒரு குணம் இருக்குல்ல ஓஜஸ்னு எடுத்துட்டேன்னா அந்த ஸ்ட்ரென்த காண்பிக்கிறது ஒரு காம்பீரத்துவமே நம்ம வந்து வெறும் ரெண்டு வார்த்தை சொல்றவனை வச்சுட்டு நம்ம ஒத்துக்க முடியுமா முடியாதே அவன் படவட படவடான்னு பேசுறவனை தானே வந்து நம்ம ஆனு பாக்குறோம் அவன் தானே வந்து பெரிய பலசாலின்னு நினைச்சுக்கிறோம் வாயே திறக்காதவன் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பலசாலின்னு ஒத்துக்க முடியும் அந்த அந்த மாதிரி மனசுல புரிஞ்சுக்கணும் நம்ம அதை மாதுரியம்னா பரவாயில்ல ஏதோ மென்மையா ரெண்டு வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல பத்து வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல ஒத்துக்கிறேன் மாதுரியே எதினாம எவம் உச்சதே தது உச்சியதாம் சொல்லிட்டு போ எனக்கு கவலை இல்ல ஆனா ஓஜசப் புனக ஓஜஸ்ங்கிற குணத்துல கதம் அநியத சங்கடன சப்த ஆஸ்ரயத்துவம் சங்கடனாவினால நியமான நியமம் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய சப்தத்தை பேஸ் பண்ணிதான் இருக்கு ஓஜஸ் எப்படி சொல்ல முடியும் ஓஜஸ்னாலே அசமாசமா இருக்க முடியாது சமாசத்தோட இருக்கணுமே அது அப்படின்னு கேக்குறாரு சங்கடனா கதாச்சி ஓஜசா ஆசிரியதாம் பிரதிபத்தியதே ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் அதை திருப்பியும் இங்க ரீஇட்டரேட் பண்றார் யோஜ்திரம் பிபர்த்தி விபர்த்தி குரு மதகா பாண்டவீனாம் சமூனாமனு அஸ்வத்தாமாவை பத்தி சொல்ற அந்த ஸ்லோகம் அசமாசா சங்கடனாதான் அர்த்தம் மூலியமாக நமக்கு ஓஜஸ்ங்கிற குணம் தெரியறது அதுல இருந்து ரௌத்ரரசம் தெரியறது அப்படின்னு தீர்மானம் பண்ணினா கூட ஒரு ஆக்ரகத்துல பூர்வபக்ஷி நீ சப்த தர்மம்னு சொல்லிட்டே ஒருவேளை அதை சொல்ற வழியில உன்னை திருப்பி மடக்கிடலாமோங்கிறதுக்காக பூர்வபட்சி கேட்கக்கூடிய கேள்வி மாதுரியத்துல வேணா போனா போறது அது உச்சியதாம் ஆனா ஓஜஸ்ங்கிற குணமானது அநியத சங்கடன சப்தது இருக்கதானே அது எப்படி நீ வந்து சங்கடனா ஆசிரியம் அஸ்தியே ஓஜசி அப்படின்னு கேக்குறான் ஏன் அசமாசா சங்கடனா சமாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சங்கடனா விற்பி கோர் அந்த கோர்வைங்கிறது சப்தங்களினுடைய கோர்வைங்கிறது கதாச்சித்து ஓஜசகா ந நிரத்திபத்தியதே அதுக்கு வந்து சித்தாந்தி பதில் சொல்ற ஏதோ நாலு பேர் வந்து சொல்லிட்டாங்கிறதுக்காக அந்தேன சொல்றியே அப்ப நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதுக்காக சொல்ற உச்சத்தை எதி ந பிரசித்தி மாத்திர கிரக தூஷித்தம் சேத்த தத்திராபி ப்ரூமஹா ந ந ப்ரூமஹான்னா நான் உனக்கு இதுக்கு பதில் சொல்றேன் ஏன் பதில் சொல்லுவேன்னா ஒருவேளை உன் மனசானது சேத்தகா உன்னுடைய சேத்தஸ் இருக்கே சேத்தகா பிரசித்தி மாத்திர கிரக தூஷிதம் பிரசித்தின் பாப்புலர் கன்வென்ஷன் என்னென்னெல்லாம் பிரசித்தம் பிரசித்தமா இருக்கோ பிரசித்தமேவ அங்கீகாரோமி அப்படின்னு ஒருத்தன் வந்து விடாப்பிடியா இருந்தான்னா நாலு பேர் என்ன சொல்றாளோ எனக்கு அதுதான் முக்கியம் எது உண்மை எது ஏன் என்னுடைய ஹிருதயத்துக்கு அனுபவம்ங்கிறத வந்து யோசிக்காத எவன் ஒருத்தன் அப்படி பிரசித்தி மாத்திர கிரக தூஷித்தம் சேர்த்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நான் சொல்லல எதி ந பிரசித்தி மாத்திர கிரக தூஷித்தம் சேத்தா பிரசித்தி பாப்புலர் கன்வென்ஷன மாத்திரம் நான் எடுத்து எடுத்துப்பேங்கிற ஒரு விஷயத்தினால தூஷித்தமா இல்லாமல் இருந்ததுன்னா உன்னுடைய மனசு இஃப் யூ ஆர் வில்லிங் டு அக்செப்ட் அதர் ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ் தத் அத்ராபி தத்து தஸ்மா இந்த ஆசிரயகுணங்கிற ஒரு விஷயத்துல அராபி ந நூமாக ஏவ சொல்றேன் அப்படின்னு விட்டு பதில் சொல்ல போறாரு இனிமே உம் பிரசித் ஜஸ்ட் இத வந்து இந்த ஒரு சென்டென்ஸுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா பிரசித்தமே தர்ஹி அங்கேஷ் தருகி கிமப்பிக்கத்தும் நான் வந்து அதாவது விடாப்படியா ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான் அவனை வந்து நாய்வாலை நிமித்த முடியாது அந்த மாதிரி அது ஒருவேளை பிரசித்தாத அந்நியமாபி அங்கீகர்தும் உற்சாக மீன்ஸ் இஃப் யூ இஃப் டு அக்செப்ட் சம்திங் பியாண்ட் தி பாப்புலர் கன்வென்ஷன் அப்போ சொல்றேன் ஓஜசிலியும் சங்கடனா ஆசிரியம் இல்லைன்னு நான் உனக்கு வந்து ப்ரூவ் பண்றேங்கிற அது ஏற்கனவே தான் ப்ரூவ் பண்ணியாச்சு இப்ப புதுசா ஒண்ணும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல இல்லையா முன்னாடியே அந்த யோயஸ் விஸ்ரம்பி பத்தியில சொல்லிட்டார் அத இந்த இடத்துல வந்து என்ன சொன்னார் உச்சியத்தே எதி ந பிரசித்தி மாத்திர கிரக தூஷித்தம் சேதா தது அத்தாபி ந ந ப்ரூமஹான் இருக்கு இந்த வேற விதமா இருக்கு இந்த இடத்துல ந இருக்கணும் இன்னொரு ந இருக்கணும் ரெண்டு இருக்கும் இல்லையோ ரெண்டு நா இருக்கா இல்ல ஒரே ஒரு நாய் தான் இருக்கா ஒரு நாய் தான் இருக்கு ஒரு நாய் தான் இருக்கா ஆ ஒரு நா இருக்குன்னு போட்டிருந்தா அப்ப வந்து இது எப்படி எடுத்துக்கணும்னா ரெண்டு இருக்குன்னா பிரச்சனை இல்ல ரெண்டு இருக்குன்னா ந ப்ரூமஹா இதி நானு அடுத்தது போட்டுக்கணும் வெறும் ஒரு நூமாக இருந்ததுன்னா தான் இந்த இந்த டெக்ஸ்ட் வந்து இப்ப ந ப்ருமஹாங்கறது வந்து ந ப்ருமஹான நியதத்துவ அபாவம் வதாமன்னு அர்த்தம் அந்த சங்கடனாவை பேஸ் பண்ணி இல்ல குணங்கள்னு நான் சொல்றேன் அப்படிங்கறத மாத்திரம் எடுத்துக்கணும் அங்க மேல போவோம் டெக்ஸ்டுக்கு சோ ஓஜசஹா கதம் அசமாசா சங்கடனா ந ஆஷிரயா ஏன்னா ச அசமாசா சங்கடனா தட் இஸ் வதாமாகங்கிற குணத்துல அசமாசா சங்கடனா ஏன் இருக்க கூடாது இருக்கலாம் யோஜ சிஸ்திரம் பிபர்த்தி தான் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லையோ ஏற்கனவே ரௌத்ராதீன் பிரகாஷய காவியஸ்தீப்தி ரௌத்ரம் முதலிய விஷயங்களை பிரகாசிக்க காவியத்தினுடைய தீப்திகி அப்படிங்கிறது தான் ஓஜகான்னு பிராக பிரதிபாதிதம் முன்னாடியே நான் சொல்லிட்டேனே யோய்ரம் விபர்த்திங்கிற இடத்துல தச்ச ஓஜகா எதி அசமாசாயாம் அபி சங்கடனாயாம் சாத் இந்த ரெண்டாவது உத்தியோகத்துல ஓஜஸ்னுடைய ஒரு டெபினேஷன் கொடுக்கறச்சு உங்களுக்கு சமாசம் இருக்கலாம் அசமாசம் இருக்கலாம் இல்ல அர்த்த ஓஜஸ் சப்த ஓஜஸ் ரெண்டா பிரிச்சு அவர் சொன்னார் அதனால அசமாசமா சமாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சங்கடனா வழியாக எனக்கு ஓஜஸ் தெரியறதுன்னு இருந்ததுன்னா இருந்துட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை கோதோஷா என்ன தப்பு என்ன தப்பு நச்ச அச்சாருத்வம் சகிருதய ஹிருதய சம்பி சம்பேத்தியம் அஸ்தி ச ஹிருதயத்தினால அறியப்படுகின்றது எதுவோ அதுல வந்து அச்சாருத்துவம் நாஸ்தி எல்லாம் வந்து சாருத்துவம் அஸ்தி அப்படின்னு அர்த்தம் அச்சருத்துவம் சகதய ஹிருதய சம்பேத்தியம் அஸ்தி சோ அ சகதய ஹிருதனுக்கு சஹிருதயனுடைய ஹிருதயத்திற்கு சம்பேத்யம் அறியப்படுகின்ற வஸ்துங்கிறது அச்சாருத்துவம்னு சொல்ல முடியாது அவனுக்கு வந்து மனசுல வந்து பிரமாதமா யோக சிஸ்திரம் விபர்த்தியில இருந்து ஒரு ரௌத்ரசம் புரியறது எப்படி அவன் கர்ப்பசையாம் கதோவான்னு எப்படி அஸ்வத்தாமான் சொல்றான் அப்படின்னு இந்த ரௌத்ர ரௌத்ரரசமானது மனசுல வந்து புரியறது ரைட்டா அப்போ ஏன் அதுல தப்பு என்ன தஸ்மாந சங்கடன சப்த ஆசிரயத்வே குணா நாம் ந காட்சித்து கஷதிஹி சங்கடனா கோர்வை அதாவது நியமம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சங்கடனாவோடன் கூடின ஒரு சப்தம் அந்த சப்தத்தில் பேஸ் பண்ணி என்னுடைய குணங்கள் இருக்குன்னு நான் ஒரு பட்சம் சொல்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ந காச்சித்து கஷதிஹி அப்படின்னு அவர் வந்து உபசம்ஹாரம் பண்றார் து போல அப்படின்னா தேசம் தூ இதுக்கு உதாரணம் சொல்ற தேசம் தூ சுராதீனா ஸ்வம் விஷய நியமித்தூபாச்சி வபிச்சார கண்ணு வந்து தன்னுடைய அதாவது இந்த தேசாமங்கரிச்ச குணானம் எப்படி ஒரு கண்ணு வந்து தன்னுடைய விஷயம் பிரத்யக்ஷம் பண்றோம் அந்த ரூப பிரத்யம் ஏற்படுறச்சே அல்லது ரசப்பிரத்தியம் ஏற்படுறச்சே அந்த ஒவ்வொரு இந்திரியம் அதனுடைய ஆப்ஜெக்ட்ல எப்படி கன்ஃபைன் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருக்கோ அது போல இந்தந்த குணமானது அந்த சங்கடனாவோட உட்காந்துட்டு இருக்கு அந்த சப்தத்துல உட்காந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் இது அநிய அது வந்து அசமாச சங்கடனாவா இருக்கட்டும் மத்தியம மசமாச சங்கடனாவா இருக்கட்டும் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நான் அசமாச சங்கடனா மூலியமா எனக்கு வந்து ஓஜஸ் தெரியறதுன்னு அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல அந்த பர்டிகுலர் குணத்துக்கு இந்த பர்டிகுலர் குண சங்கடனா எனக்கு தெரிவிக்கிறது அவ்வளவுதான் கண்ணு வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்ட தான் பாக்கணுங்கிற அவசியம் அப்படி ஏதாவது இருக்கா இது பாக்குறச்சே அது ஏன் பார்க்க கூடாது அப்படின்லாம் இல்லையோ கா சொல்றேன் வந்து என்ன தேசாம் தூ அந்த குணங்களுக்கு சக்ஷுராதீனாமிவ கண்களை போல் யதா எவ்வாறு ஸ்வம் விஷய நியமித்த காட்டிலும் வேறு விஷய நிமி நியமித்தசிய ஸ்வரூபஸ்ய என்ன ஒரு ஸ்வரூபத்தை நம்ம பாக்குறோமோ அந்த ஸ்வரூபத்தை காட்டிலும் வேற அது சக்ஷுஸ் என்ன இருதுன்னா நம்ம கண்ணு வழியா வெள்ள வருது இந்திரியம் இந்திரியம் போய் தது ஆகாரமான விறத்தியை அடையறதுன்னு சொல்றோம் இப்ப நம்ம வந்து எப்படி அந்த ஒரு கிர ஒரு புஸ்தகத்தை கிரகிக்கிறோம்னா இப்ப இந்த புஸ்தகத்தை கிரகிக்கிறதுக்கு நம்ம இந்த புஸ்தக ஆகாரமாக நம்மளுடைய கண்ணுங்கிறது ஆகுறது அப்போ கண்ணு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த புஸ்தகம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது கவர் பண்ணும் இது பெருசு ஆமா இதே வந்து குட்டியா இருக்கு குட்டின்னு அந்த குட்டியா தான் இருக்கும் அதை விட இவ்வளவு பெரிய உலகத்தை அது பாக்கணும் இப்படி இந்த பெரிய வீட்டை பார்க்கணும்னா அது ஆகாரமாக அவ்வளவு பெரிய விஷயத்துல அது கன்ஃபைன் விரிஞ்சுக்கிறது அந்த கண்ணு அது போல குணம் நீ வந்து இத்தனூண்டு சப்தத்துல சொன்னா குணம் அந்த இத்தனூண்டு சப்தத்திலையும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பெரிய சப்தத்துல சஞ்சத் புஜ பிரமித சண்ட அப்படின்னுட்டு பெரிய சப்தத்துல சொன்னேன்னா அதை கன்ஃபைன் பண்ணியும் இருக்கும் சோ இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு அப்படிங்கற சரியா அதனால இங்க உபசம் என்ன கன்குளூஷன் தஸ்மாத் குணங்கள் வேற சங்கடனா வேற நகடனம் ஆசிரித்துணி ஏகம் தர்சனம் சோ ஃபர்ஸ்ட் பட்சம் வந்து சங்கடனா ஆசிரித்துண்கிற ஒரு பட்சத்தை அத டீடைல்டா விசாரணை பண்ணி இவர் இங்க கன்க்ளூட் பண்ணிட்டார் சங்கடனாங்கறது வேற குணம்ங்கிறது வேற சங்கடனாவ ஆசிரயிச்சு குணம்ங்கிறது தெரிவிக்காது உம் கிளியரா அடுத்தது வந்து ஐக்கிய பக்கத்தை நிராகரணம் பண்ண போறேன்